தலைமையில் மனித வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா என்ற தலைப்பில் நடைபெறுகின்றது. கவிஞர் நா முத்துநிலவன், வேலன் சங்கர்ராமன், இன்றைய இலக்கியங்களே என்ற தலைப்பில் முனைவர் மகாசுந்தர், நாகர்கோவில் ராஜ்குமார் ஆகிய நால்வர் இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. அருமையான மணல் சிற்ப ஓவியத்தை பெங்களூரிலிருந்து வருகை தந்து சிறப்பு செய்த ராகவேந்திரா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறோம். நல்ல கை தட்டுங்க. எவ்வளவு அருமையா பெங்களூரிலிருந்து வந்து நமக்கு ஒரு அருமையான ஓவியத்தை கண் முன்னால் கொண்டு வந்து காட்டிய ஒரு வித்தை நாயகன், அவருக்கு பாராட்டுகள். தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு வழங்கி கொடுத்தவர்கள் இந்த நினைவு பரிசு வழங்கி பெருமை சேர்ப்பார்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய ராகவேந்திர நிகழ்ச்சியை மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்காக வழங்கிய பெருமைக்குரிய புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளிக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக பட்டிமன்றம் தொடங்குகிறது. பட்டிமன்ற பாவலர்கள், நடுவர் உள்ளிட்ட அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புத்தக திருவிழாவில் இன்றைய நிகழ்வின் நிறைவு நிகழ்வாக ஒரு இலக்கிய பட்டிமன்றம் இந்த மேடையில் அரங்கேற இருக்கிறது. இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு எழுத்தாளர்கள் சார்பிலும் பதிப்பாளர்கள் சார்பிலும் வாசகர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம். பீடிகைக்கெல்லாம் அதிக நேரம் இல்லை. பட்டிமன்றம் உடனடியாக துவங்க இருக்கிறது. அனைவரும் அமைதி காக்கணும்னா இப்போ அமைதி குலைகிற அளவுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் சில பேர் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அது வந்து சில பேர் இப்படி சொல்லுவாங்க, ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள், அனைவரும் அமைதியாக அமைதியாக பேசணும்னா சுடுகாட்டில் போய் தான் பேசணும், அங்கே தான் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஆளுக இருப்பாங்க. ரொம்ப அருமையான நிகழ்வு. அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டுக்கு அடங்குகிற கூட்டம் தான், வந்து கட்டுக்கு அடங்காத கூட்டம் இல்லை, புத்தக கட்டுக்குள்ளே அடங்குகிற கூட்டம் தான் இன்றைக்கு. நான் நெல்லைன்னா வாசிப்புக்கும் நெல்லைக்கும் இலக்கியத்திற்கும் இருக்கிற தொடர்பை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எங்களுக்கு முன்னாலே ஒரு மணல் சிற்ப நிகழ்வை மரியாதைக்குரிய நண்பர் ராகவேந்திரா அவர்கள் மிகச் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். சில பேருக்கு மணலை பார்த்தா லாரி தான் ஞாபகம் வரும், ஆனால் இவருக்கு மணலை பார்த்தவொன்னே ஓவியம் ஞாபகத்துக்கு வருது. அது அந்த மணல்லையே அவ்வளவு அற்புதமான வேலைகளை செய்கிறார். நான் லாரியை பார்த்தாலே ஆறுகள் கதறிக்கொண்டிருக்கிற காலம் இது. ஒரு ஆறு அழிகிறது என்றால் ஊர் அழியப் போகிறது என்று பொருள். ஆனால் உண்மையிலேயே அந்த மணலை பயன்படுத்தி அற்புதமான வாசிப்பினுடைய தேவையை, அதேபோல் நம்முடைய பொருணை நாகரிகத்தினுடைய தொன்மையை அற்புதமாக எடுத்து காட்டினார். அது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், கடைசியாக தேசபக்தியை விளக்குகிற வகையில் அவர் வந்து நம்ம ஏஆர் ரகுமான் இசையமைத்த வந்தே மாதரம் என்கிற பாடலை இசைத்தார். அது அவர் அந்த பாடலை தேர்வு செஞ்சாரா இல்லை இங்கே இருக்கவங்க செஞ்சாலன்னு தெரியல. அந்த பாடல் தமிழிலும் இருக்கிறது. எனவே தேசபக்தியை தமிழிலும் நீங்கள் தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொன்னால், வந்தே மாதரம் பாடலை இசையமைத்தவர் தமிழர் தான். அது வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்தியில் போடுங்க, அங்கே தமிழில் போடுங்கன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதி கூட தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து பணிந்திட வாரீர் என்று தான் பாடினான், வந்தே மாதரம் என்போம் அப்படின்னு பாரதியும் சொன்னான். ஆனால் தமிழர்களுக்கு அது புரிய வேண்டும் என்பதற்காக இந்த மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று உடனடியாக அந்த வழியை மொழிபெயர்த்த பாரதி மண்ணிலே இருந்து கொண்டு நாங்கள் மிகுந்த பணிவோடு அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். அதே நேரத்தில் அந்த மகத்தான கலைஞனை நாங்கள் நெஞ்சார போற்றி வணங்குகிறோம். உங்கள் மணல் கலை இன்னும் சிறக்கட்டும் என்று அன்போடு கேட்டு இந்த மேடையிலே எங்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள், அதே போல தமிழக அரசினுடைய பாரதி விருது
பெறுவதற்கு முன்னாலேயே பாரதி கிருஷ்ணகுமார் என்று மக்களினுடைய விருதை பெற்ற மரியாதைக்குரிய எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தினார்கள். இது வந்து இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை, கிட்டத்தட்ட 9 ஆகி போச்சு நீங்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா என்ன தைரியத்தில் இருக்கீங்கன்னு தெரியல. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்பார் வள்ளுவர். நீங்கள் இருக்கிறத பார்த்தா தக்கார் தகவலர் என்பது பட்டிமன்றத்திற்கு இருக்கும் மிச்சத்தால் காணப்படும் என்று புரிந்து கொள்வதா? உண்மையிலே நான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு அடர்த்தியாக நிகழ்ச்சிகள் இருக்கே அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் தைரியமாக இருங்க, 10:30 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை உங்களுக்கு மட்டும் சொல்லலை, பேச்சாளர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாகனங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் வண்டியை கட்டி பிடிச்செல்லாம் உருள்வாங்க, நமக்கே பயமாக இருக்குது இன்னொரு வண்டி பிறந்துடுமோ அப்படின்னு. சில பேர் தள்ளிக்கிட்டு திருநெல்வேலி எல்லையை தாண்டி எல்லாம் ஓடுவாங்க. பெட்ரோல் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, சாவியை போட்டோமான்னு பார்க்க மாட்டாங்க, உத உதன்னு பின்னிட்டு கிடப்பாங்க. அது ஸ்டார்டிங் ட்ரபிள். எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா ஃபினிஷிங் ட்ரபிள் ஒன்று இருக்கும். முடிக்க முடியாமல் சில பேர் இந்த ஊரில் சைக்கிளில் ஏற்றி விட்டுருவாங்க. எப்படி நிறுத்தி இறங்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சுற்றிக்கிட்டு கிடப்பான். சில பேச்சாளரை பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக கூற விரும்புவது என்னவென்றால் அந்த விருப்பமே வராதவருக்கு கடைசி வரைக்கும். அப்புறம் அவருக்கு கடைசியாக நம்ம சிலதை கூறித்தான் அந்த பட்டிமன்றத்தையும் முடிக்க வேண்டியிருக்கும். இன்றைய உண்மையிலே அருமையான ஒரு தலைப்பினை எங்களுக்கு இந்த பட்டிமன்றத்திற்காக தந்திருக்கிறார்கள். வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா? இதில் அன்று இன்று என்று பிரிப்பது அப்படின்னா பாரதியிலிருந்து நம்ம இன்றுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவன் தானே இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு பாரதி மட்டும் பிறக்கலை, தமிழ் இலக்கியமும் பாரதிக்கு பிறகுதான் இன்று புதிதாய் பிறந்தது. எனவே பாரதிக்கு பிந்தைய இலக்கியத்தை இன்று வரை புதிய கவிஞர்களுக்கு உத்வேகம் தந்து கொண்டிருக்கிற, இலக்கியத்திற்கு உத்வேகம் தருக்கிற கிருஷ்ணகுமார் பாரதியை உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். அது அதுக்கு பிறகு எதுவும் போய் சொல்ல முடியாது. ஆனால் எல்லா துறைகளிலும் அவர் முயன்று பார்த்தார். மொழிபெயர்ப்பில் பாரதியினுடைய அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இல்லை, ராய்ட்டர் தந்தி வந்ததுன்னு எழுதுவார். இந்த மெம்பர் அப்படிங்கிற வார்த்தையை எளிதாக மொழிபெயர்த்துறோம், உறுப்பினர் அப்படின்னு. ரொம்ப நாளாக மத்திய அரசு அப்படின்னு சொன்னதை கூட இப்போ ஒன்றிய அரசு என்று நாம் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த ஒன்றிய என்கிற வார்த்தைக்குள்ள ஒன்றிய அரசு என்பது எல்லா மாநிலங்களோடும் ஒன்றிய அரசாக இருக்க வேண்டும். ஒன்றி போயிட்டோம்யா அப்படிங்கிறோம்ல, அந்த தேசம் என்பது எல்லா மாநிலங்களோடும் ஒன்றி இருக்கணும். சிலர் வளரவும் சிலர் குன்றவுமாக இருக்கக்கூடாது, அதுதான் ஒன்றிய அரசு. ஆனால் பாரதி இந்த மெம்பர் என்கிற வார்த்தையை அங்கத்தினர் என்று சொல்லலாமா, உறுப்பினர் என்று சொல்லலாமா? நீங்கள் இந்தியாவில் எழுதின கட்டளையில் இந்த மெம்பர்ங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம் என்றெல்லாம் முயன்றிருக்கிறான். ஏன்னா மொழிபெயர்ப்பு ரொம்ப நாளெலாம் வந்து ப்ளஸ் டூ முதல் செட்டுங்க நாளெலாம், எங்களுக்கு தான் பொருளாதாரம் தமிழில் வந்தது. இப்போ பொருளாதாரம் மேலே எங்களையும் தமிழில் தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அந்த தமிழில் எங்களுக்கு முதல் முதல் பொருளாதார புத்தகம் வந்த பொழுது ஒரு வார்த்தையை அருமையாக மொழிபெயர்த்திருந்தாங்க. அதில் என்ன இருந்ததுன்னா, கவர்மெண்ட் பிளே எ பிக் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுதான் ஆங்கிலம். இதை மொழிபெயர்த்தவர் எவ்வளோ அழகாக மொழிபெயர்த்திருந்தார்னா, அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை கையில் வைத்திருக்கிறது. அது உண்மைதான், எனக்கு இப்போ தான் புரியுது. ஒரு உருளையை போட கவர்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியில் அரசாங்கம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதற்கு பதிலாக அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை வைத்திருக்கிறது என்று மொழிபெயர்த்தார்கள். அப்படி மொழிபெயர்ப்பு உட்பட தமிழில் முதன் முதல் கருத்து சித்திரத்தை கொண்டு வந்தவன் பாரதி தான். நிறைய முதல், ஏன்னா பாரதி தான் நவீன தமிழுக்கு முதல், அதனால தான் அவன் நிறைய முதலாக இருந்தான். நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அன்றைய இலக்கியம் சங்க இலக்கியம் துவங்கி மகாகவி பாரதி வரை, பாரதி துவங்கி இன்றைக்கு யுக பாரதி வரை எல்லா இலக்கியங்களையும் தொட்டு காட்டுவதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பனே ராமகாதையை பாடுகிற பொழுது இவ்வளவு பெரிய கடலாக இருக்கிறதே, ஒரு பூனையை போல இருக்கிற நான் எப்படி இவ்வளவு கடலையும் குடிக்க முடியும் என்று கம்பனே சொன்னான்னா, ஒரு எறும்பை விட சின்னதாக இருக்கிற நாங்கள் இவ்வளவு பெரிய இலக்கிய கடலை எப்படி நீந்தி கடந்து விட முடியும், எப்படி உங்களுக்கு கடத்திவிட முடியும் என்று தெரியவில்லை. பொதுவாக அன்று இன்று எப்பவுமே ஒரு முரண்பாடான ஒன்று. இன்று இருப்பவர்களுக்கு அன்றை பிடிப்பதே இல்லை. சில பேருக்கு இன்னும் சில பேர் வெள்ளக்காரன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க நாட்டில். அவன் யாரை வெள்ளக்காரன் சொல்ற நினைச்சிக்கிட்டு இருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட வெள்ளக்காரன் நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. வெள்ளக்காரன் போயிட்டானேன்னு வருத்தப்படுறவங்க,
காந்தி எதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு காந்தி மேல கடுப்பா வரவங்க இப்படி பல குரூப் இருக்காங்க நாட்டில் அவங்க மத்தியில நம்ம வாழ வேண்டியது இதுல வாழ்க்கையின் சாரத்தை பெரிதும் தந்திருப்பது யார் நாங்க வந்து கவிஞர்களை மட்டும் எடுக்கலாங்க இன்னைக்கு உலக கவிதை தினம் இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு உலக கவிதைகள் தினத்தில் இன்று அன்றைய இலக்கியம் இப்ப கவிதைன்னு எடுத்துக்கிட்டா கூட பாடல்களா சொல்லிட்டு போயிடலாம் இதுல புதுமைப்பித்தனும் வருவாரு ஜெயகாந்தனும் வருவாரு தோமுசியும் வருவாரு பாரதி காலமும் கருத்தும் என்கிற நூலை பற்றி பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னார் நான் இந்த மன்றத்திலே மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்வது தோமுசி எழுதிய இளங்கோடிகள் யார் என்கிற புத்தகத்தை நீங்கள் தயவு செய்து படிக்க வேண்டும் சிலப்பதிகாரம் குறித்த ஒரு அற்புதமான ஆராய்ச்சியை நாங்கள் வரும் பொழுதே நானும் முத்தின்லவனும் மகாசுந்தரும் சிலப்பதிகாரம் குறித்து பேசிக்கொண்டே வந்தோம் இளங்கோடிகள் யார் நமக்கு சொல்லப்பட்ட கதை என்ன நிறைய புனைவுகள் இருக்கிறது வள்ளுவன் குறித்து கூட இல்லாத புனைவா வள்ளுவருக்கு மனைவி இருந்தாங்களா துறவியா எதுவுமே தெரியாது ஆனா இவங்க எல்லாம் வாசுகின்னு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த வாசுகியை தண்ணியும் இறக்க விட்டு வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டாராம் அந்த அம்மா அப்படியே நிறுத்திட்டு வந்துச்சான் அந்த வாலி அப்படியே நின்றுச்சான் அப்புறம் வள்ளுவர் வந்து பக்கத்திலே ஒரு கிண்ணம் வச்சிருப்பாராம் ஒரு ஊசி வச்சிருப்பாராம் என்னமோ இவங்க தான் எடுத்து கொடுத்த அசிஸ்டன்ட் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க ஒரு சோறு கீழே விழுந்துட்டா கூட அதை தண்ணியில முக்கி சாப்பிடுவாராம் அவ்வளவு சிக்கனமானவர் வள்ளுவர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வள்ளுவர் சொற்சிக்கனம் மிக்கவர் நமக்கு தெரியும் ஆனா இப்படி எல்லாம் இருந்தாரா நமக்கு தெரியாது இந்த வள்ளுவன் வாசுகி இந்த கிணத்தடி கதையை படிச்சுட்டு மதுரையில் ஒருத்த மாயாண்டின்னு ஒரு ஆள் அவன் நம்ம மனைவி எந்த அளவுக்கு கற்போட இருக்கலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு இவன் முனியம்மா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் அந்த அம்மா இந்த கொலபாதகம் எது கத்துறான்னு சொல்லிட்டு விட்டுட்டு முடியாந்துருக்கு வாலி தொப்புன்னு விழுந்துருச்சு வந்தவொடனே கேட்டிருக்கான் நீ வாசுகி அளவுக்கு இல்லை போல இருக்க வாசுகி விட்ட இடத்துலயே வாலி தின்னுச்சே நீ விட்ட வாலி விழுந்துருச்சே அதுக்கு அவர் சொன்னார் மீன் ஒன்றும் வள்ளுவன் இல்லைல்ல இவர் மானங்கட்ட ஈத்தர போயதானே நீ என்னமோ பெரிய வள்ளுவன் மாதிரி முப்பாலையும் கலந்து குடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு அதனால வாசுகி ஒருவேளை வள்ளுவன் கூப்பிட்டால் ஒருவேளை அந்த நின்றுக்கும் யார் நீ கூப்பிட்டாலும் வாலி நிற்காது அப்படின்னு சொன்னிச்சான் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் வாழ்க்கையின் சாரம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை நிறைய பேர் சொல்லுவாங்க கவியரசர் தாகூர் சொல்லுவார் வாழ்க்கைன்னா என்னடா அப்படின்னா மனித வாழ்க்கைன்னா காலம் என்கிற மகள் பிறப்பு என்கிற மார்பகத்திலே இருந்து இறப்பு என்கிற மார்பகத்திற்கு ரெண்டு மார்பகத்திலும் மனிதர்களுக்கு பால் கொடுக்கிறார் பிறப்பு என்கிற மார்பகத்திலிருந்து பால் கொடுத்து விட்டு இறப்பு என்கிற மார்பகத்திற்கு அந்த குழந்தையை மாற்றுகிற இடைவெளிதான் வாழ்க்கை என்று தாகூர் பேசுவார் அவ்வளவுதான் வாழ்க்கை சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கே பயமா இருக்கும் இமயம் சரிந்ததுங்கிறான் இந்த சந்துக்குள்ள எத்தனை இமயம் தான்டா இருந்தீங்க அவன் ஜாகர வரைக்கும் அப்படி ஒரு இமயம் நம்ம ஏரியாவில் இருந்ததே நமக்கு தெரியாது கண்ணீர் அஞ்சலி நினைத்தால் தான் மறந்தால் தானே நினைப்பதற்குங்கிறான் அடுத்த மாசமே போஸ்ட் எடுக்க மறந்துடுறான் அதுவும் நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டு போனா தான் கண்ணீர் அஞ்சலி ஒரு கண்ணை போட்டு டைம் 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 போடுவாங்க அவரே பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து செத்துருந்தா யாராவது கண்ணீர் அஞ்சலி இப்படியெல்லாம் போடுறது இல்லை மனித வாழ்வை ரொம்ப புதிதானது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வாழ்வின் ரகசியத்தை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் இதில் நான் ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எங்கள் மேடை கலைவாணர் நன்மாரன் சொல்லுவார் நடுவருடைய முன்னுரை என்பது சுருக்கமாக இருக்கணும் அது எந்த அளவுக்குன்னு சொல்லுவார்னா நாலு பேர் ஓடுறதுக்கு நிற்கும் பொழுது ஒரு அம்பையர் என்ன பண்ணுவார் கொடியை ஆட்டிட்டு விட்டுருவார் நாலு பேர் ஓடணும் அதுக்கு பிறகு அவரே கொடி எடுத்துகிட்டு ஓடுறாருன்னு வைங்க அந்த மாதிரி சில பேர் முன்னுரையே ரொம்ப நேரம் சொல்லி பேச வந்தாலும் அப்புறம் எங்களே ஏன்டா கூப்பிட்டீங்க நீங்களே பேசி முடிச்சுட்டு போக வேண்டியதானடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு வரி உமாபதி சிவாச்சாரியார் இப்போ பழசுன்னா அதன் மீது எல்லாமே கடந்த காலத்தில் நல்லதாக இருந்துச்சு இப்போ சரியில்லை சில பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி ஆரம்பித்தாலே பயல்களுக்கு பிடிக்க மாட்டாங்க அறிவுரை அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட எரிச்சல் வருது என் பிள்ளைகள்ட்ட எல்லாம் போய் தம்பி இப்போ இல்லை தம்பி அப்படின்னா என்ன அட்வைஸா ஆமாடா இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை நாளைக்கு இப்போ பாரு அவனாவது ஒரு இன்னொரு பையன் இருக்கான் தம்பி இவ்வளோ அறிவுரை சொல்லி இந்த புத்தியை வச்சு நீ பிழைச்சிருக்கலாம்ல அறிவுரை என்பதே அடுத்தவர்களுக்கானது தான் எவனும் சொல்கிறபடி செய்கிறதே இல்லை நான் சொல்கிறேன்னு வைங்க ஐயா அந்த காலத்தில் நான்லாம் நடந்தே போய் படித்தேன்டா இப்போ அதுக்கு என்ன என்னை ரொம்ப நடக்க சொல்கிறியா
இந்த காலத்துல பஸ் இல்ல மதுக்கூர் வரைக்கும் நடந்திருப்ப அது இப்ப பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ்னு முதல்வர் அறிவிச்சிட்டாரா ஒரு வகையில ஆண்களுக்கு வந்து பெண்கள் அதிகமா வேலை வாங்குறாங்க எங்கேயாவது போச்சுன்னா கூட நம்ம நான் போனா காசு செலவாகும் நீ ஏன் போயிட்டு வந்துருமா முதல்ல ஆரம்பத்தில் பெண்கள் போனாங்க இதுல ஒரு டெக்னிக் இருக்கா அன்னைக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒருத்தர் பேசுறாரு மரியாதைக்குரிய பெரியோர்களே இலவச பஸ் பயணிகளே தாய்மார்களேங்கிறதே இலவச பஸ் பயணிகள் மாத்திட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயங்க ஏன்னா அதுல ஒரு பெரிய புரட்சி இருக்கிறதா நான் பாக்குறேன் இங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவசம் அதுல கூட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டிக்கெட் கொடுக்காம இருக்கிறதுல இந்த டிக்கெட் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறோம் போயிட்டு வாங்க இதை பயன்படுத்தி சில பேர் திருநெல்வேலி வரைக்கும் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் டவுன் பஸ் மாதிரி போறவங்களா இருக்காங்க பழனிக்கு பாத யாத்திரை மாதிரி போறவங்களா இருக்காங்கன்னு வைங்களேன் உண்மையிலேயே அவர் வந்து உமாபதி சிவாச்சாரியார் இந்த பழமை புதுமைக்கு எப்படி சொல்றாருன்னா தொன்மையாம் எனும் எவையும் நன்றாக பழசு அப்படிங்கிறதுனாலே அதெல்லாம் நல்லதுன்னு சொல்லிட முடியாது இன்று தோன்றியதாம் எனும் எவையும் தீதாகா பழசுலையும் நல்லது கெட்டது இருக்கு புதுசுலையும் நல்லது கெட்டது இருக்கு இதுல எந்த இலக்கியம் பேசி இருக்கிறது இளங்கோவை பேசுறதா என்னது பேச போறாங்கன்னு தெரியல நம்பரை பேசலாம் இளங்கோவை பேசலாம் திருக்குறளை பேசலாம் திருக்குறள் கூட உடைய முக்கள் அடிதானே தயிலை சொல்றாங்க வள்ளுவர் ரொம்ப நல்லவரியா சுருக்கமா சொல்லியிருக்காரு மனப்பாட பகுதியை அவர் இதை எழுதும் பொழுதே மனப்பாட பகுதியை மனசுல வச்சுட்டு எழுதுற மாதிரி நினைச்சு சொல்றாங்க சில பாடல்கள் வந்து பெரிய பாடலா இருக்கும் ரொம்ப சுருக்கமா ஒரு காலடியே விட்டுருக்கான் பாரதி வள்ளுவர் எதுக்கு தமிழா நான் விட்டிருக்கிற காலடியிலே உன் காலடியை வைத்து இந்த உலகத்தை பாரடா என்றுதான் வள்ளுவன் உன்னே முக்கால் அடியில குரலை சொல்லிட்டு போயிருக்கிறான் இங்க மலரிடம் மெல்லிது காமங்கிறான வள்ளுவேன் இதை படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு நான் சொன்ன மாதிரி அதே பிரச்சனை தான் மலர்னா புலவர்னு போட்டுருவாங்க இல்லை தமிழ் ஒரு அற்புதமான மொழிங்க ஏன்னா இந்த பொருளை நாகரிகத்தினுடைய தொன்மையை ஓவியர் வரைந்து காட்டிய பொழுதும் கண்காட்சியிலே பார்த்த பொழுதும் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இதே பொருளை நதிக்கரையில் இருக்கிற சிவகலையில கண்டெடுக்கப்பட்ட ஒரு அகழ்வாயில ஒரு முதுமக்கள் தாலி கண்டறியப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த காலத்தில் பெரியவங்க அந்த பானைக்குள்ள வச்சு அவருக்கு தேவையான பயன்படுத்திய பொருளை எல்லாம் வைத்து புதைத்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க உடைந்த பானைகள் தான் தமிழனின் உடையாத வரலாற்றை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு நெடிய மரபு நம்முடைய மரபு என்பதை இந்த சிவகலையில் ஒரு நெல் கிடைத்தது நண்பர்களே அந்த நெல் உயிரோடு இருந்தது தமிழர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட 3000 வகையான நெல்லும் அரிசியும் தமிழ்நாட்டில் இருந்தது என்றார்கள் அது அந்த காலம் நமக்கு தெரிந்ததெல்லாம் ரேஷன் அரிசி ஒன்றுதான் அது எந்த ரகம் என்றே கண்டுபிடிக்க முடியாது ஆனா சிவகலையிலே கிடைத்த ஒரு நெல்லை அமெரிக்காவினுடைய கார்பன் பகுப்பாய்வுக்கு அனுப்பிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் சிவகலையில் கிடைத்த நெல்லின் வயது 3000 என்று 2700 வயசு என் அன்பிற்கினிய தமிழ் உறவுகளை நினைத்து பாருங்கள் இந்த மண்ணிலே பொருளை நதிக்கரையில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது 3000 என்றால் தமிழன் பயன்படுத்திய சொல்லுக்கு என்ன வயது என்று யோசித்து பாருங்கள் அவ்வளவு நெடிய மரபு நம்முடைய மரபு ரெண்டு பேரும் வேஷ்டி கட்டி வந்திருக்காரு அண்ணன் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறானோ அதை வச்சு தான் அந்த பேர் வைப்பான் இங்கே முருங்காயை பார்த்தா அவனுக்கு தெரியல ட்ரம் ஸ்டிக் அப்படின்ட்டான் என்னடா அந்த கொட்டடிக்கிற குச்சி மாதிரி இருக்கடான்ட்டான் ஆனால் தமிழை எதுக்கு அப்படி பேர் வைக்கலங்க வேட்டினா என்னன்னா ஒரு பெரிய துணியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது வேட்டி என்பதால் தான் வேட்டின்னு வச்சான் ஒரு பெரிய துணியிலிருந்து துண்டு செய்யப்பட்டதால் அது துண்டு என்று பெயர் வைத்தான் பார்த்து பெயர் வைக்கிறவன் அல்ல தமிழன் பயன் உணர்ந்து பெயர் வைக்கிறவன் தமிழன் என்பதை நாம் தொடர்ந்து சொல்ல முடியும் அந்த வகையில் நண்பர்களே பட்டிமன்றத்தை நாம் துவக்கி விடலாம் இப்பொழுது வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசி இருப்பது நம்ம 9:30 துவக்கிறோம் மொத்த பட்டிமன்றத்தையும் ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும் கைக்கூ கவிதை மாதிரி எனவே பேச வருகிற பெருமக்கள் ஏன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவார் கியா பே சொல்லுவாரு காலம் உயிர் போன்றது அப்படிம்பார் காலத்தில் தங்கம் வாங்குங்கள் என்று சொன்னது ஒரு காலம் தங்கத்தை அடகு வையுங்கள் என்று சொன்னது இன்னொரு காலம் உங்களால் அடகு வைத்த தங்கத்தை ஒருபோதும் மீட்க முடியாது விற்று விட்டு கால் மேல் காலை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வது இந்த காலம் தங்கம் குறித்து மார்க்ஸ் மிகப்பெரிய ஒரு கவிதை போல எழுதியிருப்பார் அது ஒரு மாய பிசாசும்பார் மகா சுந்தரவர்களை பட்டிமன்றத்தினுடைய விவாதத்தை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று பாடிய புரட்சி கவிஞன் வரிகளை சொல்லி தமிழ்நாட்டுக்கே இல்லை இல்லை உலகத்துக்கே இனிப்பை வழங்குகிற பூமி இந்த பூமி
இன்றைக்கு அறிவு என்கிற அந்த உவப்பான இனிப்பையும் வழங்கக்கூடிய பூமி என்பதை நிரூபித்திருக்கிற நெல்லை வாழ் சான்றோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல கைதட்டலாம். கம்பி மேல நடக்க போறீங்களா? உண்மையிலேயே இந்த தலைப்பு கம்பி மேல நடக்கிற மாதிரி தான் நடுவர் அவர்களே. கீழே வந்துடாதீங்க, நிச்சயமா விட மாட்டோம். ஏன்னா நம்ம நாட்டில் கம்பியில விழும்பொழுது கைதட்டத கீழே விழுந்தா கூடுதலாக கைதட்டுவாங்க, அது ஒரு மகிழ்ச்சி. வாழ்வின் சாரத்தை பெரிதும் பேசுவது இன்றைய இலக்கியம்தான் என்பதுதான் எங்களுக்கான தலைப்பு. உண்மையை நாங்கள் பேச வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, உங்க பழங்கால இலக்கியம் என்ன சொல்லி இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசவே மாட்டீங்க. நன்முள்ள ஒரு நூற்பா உண்டு நடுவர் அவர்களே. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. அதனால பழமைகளை ஒதுக்கிவிட்டு இறந்த காலத்தில் வாழாதீர்கள் என்பதைத்தான் இந்த புத்தக திருவிழா புத்தகங்கள் நமக்கு போதிக்கிறது. இறந்த காலத்தை படியுங்கள், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்பதுதான் இன்றைக்கு புத்தகங்கள் நமக்கு தரக்கூடிய போதனை. அப்படி நிகழ்கால இலக்கியம்தான் நிதர்சனமான வாழ்வின் சாரத்தை நமக்கெல்லாம் தருகிறது என்பதை சொல்லத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நன்னூல் இறந்த காலத்தில் எழுதப்பட்டதா நிகழ்காலத்தில் எழுதப்பட்டதா? இறந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒன்று. அதே என்ன சொல்லிச்சுன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் காலத்தினுடைய மாற்றம் என்பதை உங்க இலக்கியம் சொல்லியிருக்குன்னு சொல்ல வர. அடுத்து பாரதி என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பன் வெட்டிய கிணறு என்பதனால உப்பு தண்ணீரை குடிப்பாயா? பழமை என்பதனால அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? பழமை இலக்கியங்கள் வாழ்வின் சாரத்தை முழுமையாக பேசவில்லை. நீங்க இப்ப ஒரு நோய் ஒன்று வந்திருக்குங்க, கொஞ்சம் வயசானால ஒரு 55 ஒரு 60 வயசுக்கு மேலானாலே என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு ஆரம்பிச்சாங்கன்னா யாரும் பக்கத்தில் பசங்க நிற்க மாட்டாங்க. இப்படித்தான் ஒரு பையனை அவங்க அப்பா கூப்பிட்டாரு, கூப்பிட்டு வாடா இங்க வாடா. அந்த பையனோட சேராத ரொம்ப மோசமானவன் கெட்டவன்னாரு. இவன் சொன்னா, அப்பா நான் நல்லவன் தானப்பா, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, ஏன்ப்பா என்னோட சேர்ந்து அவையே நல்லவனா மாறக்கூடாது என்று புதிய நம்பிக்கை வெளிச்சத்தை தருவதுதான் தற்காலம் என்பதைத்தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். நீ உண்மையான ஜனநாயகத்தின் குரலாக, முகமற்றவர்களின் குரலற்றவர்களின் குரலாக ஒழித்தது எந்த இலக்கியம்? தற்கால இலக்கியமா அல்லது இக்கால இலக்கியமா அந்த கால இலக்கியமா? நீ பாரதி மட்டும்தாங்க, அதாவது சனாதன தர்மம் சாதி சமய கட்டுக்குள் இருந்த அந்த இலக்கியத்தை மீட்டெடுத்து பண்டிதரின் தொந்தியிலும் பணக்காரர் முந்தியிலும் இருந்த அந்த தமிழை மீட்டெடுத்து சாதாரண பாமர மக்களுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிய முதல் பாவலன் யாருன்னா பாரதி தானே. மறுக்க முடியுமா உங்களால? பாரதியாக சொன்ன பாரதி. அதனாலதான் அறிவுமதி என்கிற கவிஞன் அருமையா சொன்ன, இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான வெப்பத்தை உப்பை தன் ஒரு பாட்டில் வைத்தவன் பாரதி. அந்த பாரதிக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியமே புத்துணர்ச்சி பெறுகிறது. ஆறில் ஒரு பங்குன்னு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூலில் இன்னைக்கு எழுதுறது பெரிய புரட்சி இல்லைங்க, பாரதி வாழ்ந்த காலத்தில் ஆறில் ஒரு பங்கு நூலுக்கு அவன் கொடுத்திருக்கிற முன்னுரையை நீங்கள் எண்ணி பார்த்தால் தற்கால இலக்கியம் தானே ஒத்துப்பீங்க. என்ன தெரியுமா அதில்? அந்த நூலை யாருக்கு தெரியுமா காணிக்கையாக்குகிறான்? பாரத நாட்டில் நாமெல்லாம் உண்பதற்கு உழவு தொழிலை செய்து நம்மை ரட்சிப்பவர்களாகிய பல்லர் பறையர் என்னும் பரிசுத்தமான வைசியர்களுக்கு இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த காலத்திலேயே ஒரு வெடிகுண்டை போல ஒரு புதிய கருத்தை செய்தவன் யார் என்று சொன்னால் பாரதி. அதற்கு முன்னாடி அப்படியாங்க, வள்ளுவனை நாங்கள் நேசிக்கிறோம், வள்ளுவனை நாங்கள் வணங்குகிறோம். வள்ளுவன் உண்மையிலேயே பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படின்னு மிகப்பெரிய புரட்சியை செய்தவன் தான் வள்ளுவன். நீங்க கூட சொன்னீங்க, பெண்கள் எல்லாம் இலவச பஸ் பாஸ் கிடைச்சவனு போறாங்க. போட்டுங்க, எத்தனை வருஷம் அடக்கி வச்சிருந்தீங்க? வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தது இந்த ஆட்சியில தானே. வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்ட பெண்கள் வெளியில சுதந்திரமா போறதுதான் தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல். நீங்க கற்பு என்பது ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா? பாரதிதான் ஒரு கட்டுரையில சொல்லுவான், ஒரு ஊரில் 1000 பேர் இருக்கிறார்கள், அதில் ஒரு பெண் தவறு செய்து விட்டால்
அங்கே அந்த ஆயிரம் பேரில் ஒரு ஆணும் தவறு செய்து விட்டான் தானே என்று கற்புங்கிறது பெண்ணுக்குரியது இல்லப்பா, அது ஆணுக்குரியது என்று மாற்றியவன் யார் என்று சொன்னால் பாரதி. அவன் தான் சொன்ன என்ன தொல்காப்பி என்ன சொல்லுச்சு, முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை, நீங்க அதை பின்பற்ற முடியுமா? கடல் தாண்டி பெண்கள் செல்லக்கூடாது, இன்ன சில ஆண்களே கடல் தாண்டி போகக்கூடாது. இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் பெண்கள் என்பதுதான் தரிசனமான உண்மை. அந்த வாழ்வின் சாரத்தை பேசியது இந்த கால இலக்கியம் தானே. தொல்காப்பி என்ன பண்ணுச்சு, பெண்களுக்குரிய குணங்கள் என்ன தெரியுமா, அச்சமும் நாணும் மடனும் முந்திருத்த நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு, அதை பாரதி தாங்க மாத்திரான். எப்படி மாத்திரான், நானும் அச்சமும் நாய்களுக்கும் வேண்டாமாம், நாய்க்கு கூட நானும் அச்சம் வேணாம்டா. அந்த பாரதியினுடைய வாக்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி மாத்திராங்க, நானும் அச்சமும் நாய்களுக்கும் வேண்டாம் என்று பெண்களுக்கான குரலாக ஒழித்தது இந்த காலம் தானே. வள்ளுவன் அருமையாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொன்னவன், ஆனா என்ன சொல்ல உங்களுக்கு, ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும், காண்பான் தான் பெண்ணு கிடையாது, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை, மகளைன்னு இல்லை, மகன் தான் ஆண் தான் உயர்ந்தவன். இது வள்ளுவர் காலத்திலே, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாயா, இதுக்கு பரிமேல் அழகர் ஒரே எழுதுவார் பாருங்க என்ன கொடுமை. ஏன் கேட்டதாயின்னு சொன்னாரா, தானே உணரும் அறிவு பெண்களுக்கு இல்லையாதலால், அவள் நேரு சென்று பார்க்க இயலாததால், பிறர் சொல்ல கேட்டு உணரக்கூடியது பெண்மை என்று வள்ளுவரும் கூட பெண்ணுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அதை மாற்றியவன் புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய குரு பாரதிதானே. இந்த பரிமேலழகர் இப்படி தில்லாலங்கடி வேலை நிறைய பார்த்திருக்காரு அப்படிங்கிறதுனாலதான் இந்த மண்ணிலே பிறந்த வாவூசி பரிமேல் அழகர் உரையை பதிப்பிக்கவில்லை, மாறாக மணக்குடவருடைய உரையைத்தான் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கிற. நீங்க இப்பவும் கூட போய் பரிமேல் அழகர் உரையும் படிங்க, மணக்குடவர் உரையும் படிங்க. ஒரு நல்ல காரியம், அண்மையிலே தமிழக அரசு வாவூசி அவர்களுடைய அத்துணை நூல்களையும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக வெளியிட்டு இருக்கிறது. எனவே மணக்குடவர் தான் வள்ளுவருக்கு நெருக்கமானவர், பரிமேல் அழகர் அவரை வச்சுக்கிட்டு பல வேலை பார்த்திருக்காரு. மணக்குடவருக்கு பிறகு அவரை ஒற்றி எக்கச்சக்கமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்கால அறிஞர்கள் வள்ளுவத்தினுடைய உண்மையான ஆன்மாவை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க. ரொம்ப சின்னது எறும்பு தானே? ஆமா. எறும்பை விட சின்னது எது? என்னது ரொம்ப சின்னது எறும்பு, அந்த எறும்பை விட சின்னது எது? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுவியா, நீ ஏன் சொல்லிடுவியா? இதாங்க, இப்படி வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் தான் தற்கால, நான் சொல்லல, யார் சொன்னது தெரியுமா, காவிய கவிஞர் வாலி சொன்னது. எறும்பின் வாயை விட சின்னது எது தெரியுமா, அது தின்னது. எறும்பின் வாயை விட சின்னது, அது தின்னது. இப்படி வித்தியாசமாக சிந்திப்பவர்கள் மரபு சார்ந்து அப்படியே ஒரே மாதிரியா அவனை அவர் மாடியது. எறும்புக்கு இருக்கிற அறிவு என்னன்னா, எதை நம்மளால திங்க முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுது. மனுஷன் தான் பாத்தீங்கன்னா, இவன் வாயை விட பெரிய போண்டாவ உள்ள தள்ளி துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம, நான் சொல்றது போண்டாவ மட்டும் சொல்லல, சிலர் உலகத்தையே கூட திங்கலான்னு முயற்சி பண்றாங்க. அந்த வாலி, வாலிய உருவாக்கிய ஒரு கவிஞன் ஒன்னு உண்டு, யாரு தெரியுமா, இங்க நம்ம ஊர் கவிஞர் தனிக்குடிதான் எழுதினார். அந்த கவிஞனை பத்தி, பெருங்கூடல் நடத்தியும் சிலருக்கு பிள்ளை பிறக்கவில்லை, ஆனால் சிறுகூடல் பட்டியில் ஒருத்திக்கு சிகரமே பிறந்தது, அவன் பெயர் தான் கண்ணதாசன் சொன்னார். அந்த வாலியை உருவாக்குனதே கண்ணதாசன் தானுங்க. ஒரு பாட்டுங்க, சினிமா திரைப்பாட்டுல கூட இலக்கியம் இருக்கு. என்ன பாட்டு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆமாங்க, ஒரு விளம்பரம் வரும், தலைவலியா ஆமா, ஜலதோஷமா ஆமா, மண்டை இடியா ஆமாங்க ஆமா, அமிர்தாங்க பயன்படுத்துங்க கண்ணதாசன் அதுக்கு விட சொல்ற பாருங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாள். இதை விட மனிதனை தெளிவுபடுத்தக்கூடிய கவிதை திரைப்பாட்டு தானங்க. எவ்வளவு அருமையா எளிமையா சொல்லியிருக்கா,
எளிமை வலிமை என்பதை உணர்த்தியது தற்கால இலக்கியங்கள். பாரதாசன் பாரதியுடைய சீடன் பாரதாசன் அவன் என்ன சொன்னான்னா கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா? கோபம் என்பது வாழ்வின் சாரம் தானே. ஆடுகின்றாய் உலகப்பா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிடுவார் உணரப்பா நீ என்று சொன்னான். இது அப்படியே இந்த கோபத்தை இன்னும் எளிமைப்படுத்தி காசி ஆனந்தங்கிற கவிஞர் சொன்னாங்க மிகச்சிறிய வரிகள்ல. எப்படி தெரியுமா? மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும். மா உயரத்திலிருந்து துப்பினால் குடிசையில் விழுமா விழாதா? மாடியிலிருந்து துப்பினால் குடிசையில் விழும், குடிசையிலிருந்து துப்பினால் மாடியே விழும் என்ற ரௌத்திர கவிதைகளை தந்தவர்கள் தற்கால கவிஞர்கள். லாசாரா தாங்க சொல்லுவார். எனவே லாசாரா தான் சொல்லுவாரு, எழுத்தாளர் லாசாரா. போதாத காலம், ஏன்னா நேரமாயிடுச்சு. லாசாரா தான் சொல்லுவார், நெருப்பு என்று உன் எழுத்தில் நீ எழுதினால் பொசுங்கக்கூடிய வாசனை வர வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் நீ மகிழ்ச்சி வேணுமா மேத்தாட்ட போங்க. அந்த கவிதையை சொல்லும் போது மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு தெண்டல் அடிக்கிற ஒரு மரம் அசைகிறது பார்க்கிறார் மேத்தா. அது சொல்றாரு பாருங்க, தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மரங்கள் தலையாட்டுகின்றனவே, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ. என்ன பாருங்க, பூமிக்கடியில் வேர்கள் புல்லாங்குழல் வாசிக்கின்றனவோ. மகிழ்ச்சி ஏற்படுத்த மட்டும் இல்லை, ஒரு துன்பத்தை ஏற்படுத்த முடியுமா? கவிஞர் இளந்தேவன் ஒரு கவிஞருங்க, அவர் பையன் இறந்து போயிட்டான், 5 வயசு பையன் இறந்து போயிட்டான். நான் அந்த கவிதையை சொல்லி முடிக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு துன்ப அலை ஓடுமே, அதுதான் தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வலிமை. 5 வயசு பையன், நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம், ரோல தெருவில் நடக்க விட மாட்டோம். ஏன்னா சின்ன பாதங்கள் அந்த மண் துகள் குத்தி அப்படியே வலிக்கும் இல்லையா, நமக்கு வலிக்கும். அப்படிதானே ஒரு கவிஞர் எழுதினான், குழந்தையை தூக்கினால் கை வலிக்கிறது, இறக்கி விட்டால் மனசு வலிக்கிறது. அப்படி 5 வயசு பையன் இறந்து போயிட்டான். அதுக்கு இளந்தேவன் எழுதுவாரு, அந்த சின்ன குழந்தைய பார்த்து இறந்த உடனே, சீரடியில் மண் ஒட்ட சினந்திட்ட நான் தானா. வார்த்தையை பாருங்க, சீரடியில் மண் ஒட்ட நான் தானா, ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன், ஈரடியில் குழி வெட்டி இறக்கிவிட சம்மதித்தேன். உங்க மனசுக்குள்ள ஒரு சோக அலைப்பாயிர, இதுதான் தற்கால இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. நீங்க ஹைக்கு அதை சொல்லி நிறைவு செய்கிறேன், ஹைக்கு கவிஞர்கள் எவ்வளவு அருமை அழகியல் பாடணுமா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சாதிக்கு ஒரு சுடுகாடு அது சரி, எப்ப சாதிக்கு சுடுகாடு என்கிற ஒவ்வொரு அந்த கவிதையில ஒவ்வொரு எழுத்தும் ஆயுதமா இருக்கா இல்லையாங்க. நீங்க பண்டைய மரபை கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயகத்தின் குரலாக ஒழித்தது எங்கள் புது கவிதை. சீதையை பற்றி ஒரு கவிதை, கம்பராமாயணத்தை பத்தி பேச போறீங்க. சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி. எப்படி சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி? எப்படிங்க? அவன் சொன்னான், கட்டி அவன் சிதையில் வைத்தான், கடத்தியவன் சிறையில் வைத்தான். சீதையை பொறுத்தவரை ராமனும் ராவணனும் ஒரே ஜாதி என்று சொன்னான் கனகராஜன் ஒரு கவிஞர். நம்மள்கிட்ட வாசகர்களோடு ஞாபக யுத்தம் நடத்துவதுதான் கவிதை. அவன் கவிதை சொன்னான் பாருங்க, குப்பை தொட்டியில் எச்சில் இலை ஒன்று வந்து விழுந்தது, பிச்சைக்காரன் ஒருவன் ஓடி வந்தான், நாலுகால் பாய்ச்சலில் நாயும் ஒன்று ஓடி வந்தது, நாம் என்ன செய்யலாம்? நம்மள்கிட்ட கேள்வி கேட்கிறார், நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? குப்பை தொட்டியில் எச்சில் இலை ஒன்று விழுந்தது, நாலுகால் பாய்ச்சலில் நாயும் வந்தது, ஒரு பிச்சைக்காரனும் வந்தான், நாம் என்ன செய்யலாம்? நம்ம யோசிக்க வைக்கிற கடைசியில் சொல்வார், வறுமையை விரட்ட முடியாத இந்த தேசத்தில் நாயையாவது விரட்டுவோம் என்கிற அந்த சமூக அக்னியை கவிதைகளில் எழுப்பியவர்கள் தற்கால கவிஞர்கள். நான் அத்தகால கவிஞர்களை சொல்ல, ஒரே இந்த ஊரிலே மண்ணிலே பிறந்த புதுமை பித்தன். சாப விமோசனம் கவிதை முடிக்கும் போது பொன்னகரம் கவிதை, காஞ்சனா சிறுகதை, எல்லாம் சிறுகதைகள். அதை விட இந்த ஊரில் மண்ணிலே பிறந்த வண்ண நிலவன் என்கிற ஒரு கவிஞர் பிணந்தூக்கி எழுதிப்பார், நீங்க பாடு அழகை பாடியது அந்த காலம், அழுக்கை கூட பாடியது. குரலற்றவர்களின் சமுதாயத்தில் அடித்தட்டுக்கு அடித்தட்டுக்கு அடித்தட்டு மக்களாக இன்னும் சுதந்திர வெளிச்சம் படாத சாதாரண மனிதனை சாமானியனை பாடியது தற்காலம். பிணந்தூக்கின்னு ஒரு கவிதை, ஒரு சிறுகதை எழுதியிருப்பார் வண்ண நிலவன். என்னன்னா, பாப்பு பிள்ளைன்னு ஒரு ஸ்டூடியோ வச்சிருப்பார், அவர் இறந்து போன உடனே அந்த பிணந்தூக்கக்கூடிய ரங்கன் வந்த உடனே சண்டை போடுவான், என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஏமாத்துறீங்க, எனக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக காசு தரணும், தென்னை ஓலை பின்றதுக்கு முடையறதுக்கு தீ மூட்ட விறகு வாங்க சாராயம் குடிக்க
எல்லாத்துக்கும் தனித்தனியா காசு வேணும், சரி தரம்ப்பா செய்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடையெல்லாம் கட்டி தூக்கிட்டு போகும்போது அவர் முகத்தை பார்த்துட்டு அந்த ரெங்க உட்காந்து அழுவான். ஐயோ ஏப்பா நாங்கள்லாம் அழுகிறோம் ரைட்டு, நீ ஏன்ப்பா அழுகிறேன்னு கேட்கும்போது, இல்லை சாமி இவர் எனக்கு குழந்தை பிறந்துச்சு, ஒரு 6 மாசம் ஆகி அந்த குழந்தைய போட்டோ எடுக்க தூக்கிட்டு போனேன் சாமி, தூக்கிட்டு போனா இவர் டே போடாதுங்க பைசா இந்தாங்க 5 ரூபா கொடுத்தேன். ஏண்டா ஓம் புள்ள சின்ன பிள்ளை கஷ்டப்படுறவன், அந்த போட்டோ எடுக்க நான் பணம் வாங்கணுமாடா, போடா போடான்ட்டாரு. என்னால் எப்படி இவரை மறக்க முடியும், எப்படி சண்டை போட்டவன், எனக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக காசு வேணும் என்று சண்டை போட்ட ரங்கன் அவர் முகத்தை பார்த்து கேவி 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 அழுதானாம். கடைசி எல்லாம் முடிஞ்சு காசு கொடுக்க தேடுறாங்க, ரங்கனை காணவில்லை. இப்படி பாரதி தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகபாரதி வரை பாடா பாடு பொருள்களில் வித்தியாசம் காட்டினான். வாழ்வின் சாரமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை துன்பத்தை சோகத்தை உங்களுடைய அக்கால இலக்கியத்தில் விட மிக நிதர்சனமாக காட்டியது இந்த கால கவிஞர்களே என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி உங்களுடைய பலத்த கைதட்டலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். ரொம்ப அருமையா சுந்தர் பேசியிருக்கார். நேரம் தான், ஒரு 2 மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளனை அவ்வளவு ஆழமான ஆழங்கால் அறிவுடைய ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆசிரியர். அவர் வந்து அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று சில பேர் வந்து இங்கேயாவது ஓடி போயிட்டு முடியாது பொழுது மூச்சடைக்க கேட்பாங்க, எங்கடா போயிட்டு வந்தா அந்த மாதிரி தான் பேசி முடிச்சிருக்காரு. இப்போ என்ன செய்வது, காலத்தின் அருமை கருதி அப்படின்னு சொன்னால் இருக்கிறவங்களோட அருமை கருதி நம்ம பேச வேண்டியிருக்குல்ல. சரி நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா புத்தகம் கிடைச்சாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு நம்ம புத்தக கடையை மூடிடுவாங்க, கடையை மூடுறதுக்குள்ளே வியாபாரத்தை முடிக்கணும்ல, நம்ம பாட்டு கடை பண்ண பிறகு. அதனால் சுந்தர் மன்னிக்கணும், அழகாக ஒரு பிணந்தூக்கிங்கிற கதையை சொன்னார். இதே தான் சிறுகதை நாவலில் மட்டும் இல்லைங்க, இங்கே உதிரிப்பூக்கள் என்கிற ஒரு படம் அதில் முதல்ல போடுவாங்க. புதுமைப்பித்தனுடைய சிற்றன்னை என்கிற படத்தை தழுவி எடுத்தது தான் மகேந்திரன் அவர்களுடைய உதிரிப்பூக்கள். ஆனால் நீங்கள் சிற்றன்னை கதையை படிச்சுட்டு உதிரிப்பூக்களை பாருங்கள், இந்த கதைக்கு அதுக்கு நேரடியான தொடர்பு இருக்காது. அதனால் மகேந்திரன் என்கிற கலைஞனுக்கு ஏற்பட்ட தாக்கம் தான் உதிரிப்பூக்கள். அந்த படத்தை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். திரைப்படம்னு சொன்னால் நீங்கள் பிரெஞ்சு ஜெர்மனி அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க, அங்கேயும் போகணும். ஆனால் தமிழ்லையும் மிக அற்புதமான படங்கள் வந்திருக்கிறேன். இந்த உதிரிப்பூக்கள் படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாருங்க, அந்த சாமி கண்ணை வந்து ஒரு முடி திருத்துகிற தொழிலாளியாக இருப்பார். நம்ம ஊரில் அதை தலை மொட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, தலையெல்லாம் மொட்டை அடிப்பாங்க, முத மொட்டைக்கே அதுக்கு பேர். அவெல்லாம் வந்து அந்த அஸ்வினி தான் விஜயனுடைய மனைவி, ஒரு காச நோயாளி. அந்த ஆள் வந்து அக்கா இருக்கும் பொழுதே தங்கையும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான், அது பேர் வாழ்க்கை நரகமாக இருக்கும். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிட்டு அதை வரும்பொழுதெல்லாம் என்னது ஐயா பிள்ளைக்கு முடி வளர்ந்து போச்சு, முடி எடுக்கலையா முடி எடுக்கலையான்னு அந்த கேட்டுக்கிட்டே இருப்பார். கடைசியில் ஒரு நிலையில் நோய் உற்று போய் தான் இறந்து போவாள். ஒரு பச்சிலம் பாலகனை அழைத்து வந்து இந்த முடி திருத்துகிற தொழிலாளியின் முன்னால் அமர வைத்து முடி எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொல்லி வைக்கிறதுக்கு முன்னால் முடி எடுக்கிற பழக்கம் நம்ம ஊரில் இருக்குல்ல. அந்த முடி திருத்துகிற தொழிலாளி எது வந்தாலும் சரின்னு அடிக்கிறது நமக்கு என்ன காசுன்னு பார்க்க மாட்டார், கத்தியை கீழே போட்டு விட்டு சொல்வார், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் நேரம் வரணும்னு சொல்லியதாயி இதுதான் அந்த நேரமா என்று உதிரிப்பூக்கள் படத்திலே மகேந்திரன் ஒரு காட்சியை அமைத்திருப்பார். இப்படி சினிமா கூட ஒரு இலக்கியம் தாங்க. நீங்கள் வந்து அவர் சொன்னார் பாருங்க, நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி இருக்குது, ஒரு மரத்தின் முன்னாலே காதலன் காதலியை தொட வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் தொடாதையா அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிறார், எங்கள் அக்கா பார்த்துக்கிட்டு இருக்கியா, புன்னை மரத்தை அக்காங்கிறார். என்னங்க நீ என்ன தாவர ஜாதியா மனித ஜாதியா, மரம் எப்படி உங்கள் அக்கானா, இல்லை இல்லை எங்கள் அம்மா வந்து என்னை பெறுவதற்கு முன்னாலேயே இந்த புன்னை விதையை ஊன்றி வளர்த்தால் எனவே பார்க்குற பொழுதுலாம் அதை சகோதரியை பார்க்கிற நினைவுதான் வருகிறது, எனவே என்னை தொடாதே நாணமாக இருக்கிறது என்று எழுதியது சங்க இலக்கியம் என்றால் அறிவுமதி என்கிற இன்றைய கவிஞன் எழுதுகிறாரு. ஒரு சிறுமி என்ன செய்கிறாலாம், எதுவுமே ஒரு எடுத்துக்க கூட பாத்திரம் கூட இல்லையா, தன்னுடைய கிழிந்த பாவாடையிலே கம்மாய் தண்ணீரில் நனைத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டு வாசலில் இருக்கிற செவ்வந்திப்புக்கு பிழிகிறாளாம். ஏனென்றால் அந்த ஊரிலே ஜாதி கலவரம் நடந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்த குழந்தைக்கு அதனுடைய கொடூரம் தெரியவில்லை. ஐயோ நம் வீட்டு வாசலிலே நட்டு வளர்த்த செவ்வந்தி வாடி போய்விடுமே என்பதற்காக பாவாடை நீரிலே தண்ணீரை நினைத்து கொண்டு போய் இருக்கிற மனிதனே. உண்மையிலேயே நான் அரசியல் தாண்டி முதல்வரை பாராட்ட வேண்டும் என்றால் இந்த பட்ஜெட்டில் ஒன்று அறிவிச்சிருக்கார். பட்ஜெட் சொன்னாலும் நமக்கு வைத்த கலக்கம் என்ன சொல்ல போகிறாங்களோ, ஏன்னா வரி குதிரை மாதிரி போடுவாங்க. ஆனால் இதில் அப்படி சொல்லியிருக்காரு,
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி பேசிய வள்ளல் பெருமானின் திருப்பெயரால் தமிழ்நாட்டிலே பல்லுயிர் பெருக்க காப்பகம் ஒன்று அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த சிந்தனை எங்க தெரியுமா வந்துச்சு? பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையின்னு சொன்னது மதிய உணவுக்காக எழுதப்பட்ட குரல் அல்ல நண்பர்களே. இந்த கொரோனா தான் வள்ளுவருக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். கொரோனா ஒரு உரை எழுதியது, பகுத்து உண்டு பள்ளியில் ஒன்பது மனிதா இந்த உலகத்தை அழிக்க உனக்கு உரிமை இல்லை, இந்த உயிர்களோடு இணைந்து வாழ பகுத்து உண்டு பள்ளியில் ஒன்பதுதான் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கொரோனா ஒரு உரையை எழுதி காட்டிவிட்டு போயிருக்கிறது. இப்படி பேசிக்கிட்டே போகலாம்.